இந்த படத்தில் நான் ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கேன், பட் பவர்ஃபுல் ரோல். நான் சொல்லும் போதே வந்து பவர்ஃபுல் ரோல்ன்றது வந்து உண்மையாக அவங்க தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, இல்லை இவர் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்காக சண்டை போட்டு போராடி இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அதில் கோரியோகிராஃப் பண்ணி என்னை பண்ண வச்ச சங்கர் மாஸ்டருக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறப்போ காஸ்ட்யூம்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. டைரக்டரை மீட் பண்ணேன், அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு பொட்டு வைங்க அப்படின்னாரு. அந்த பொட்டு வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன் டோட்டலாக மாறி அந்த சாங்குக்குள்ளே நான் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்போ எனக்கு கிடச்சிது. ஸோ இது இந்த இந்த படத்தை பற்றி நான் எவ்வளோ நிறையா பேசினாலும் அதுக்கு மேலே இந்த படம் பேசும். ஸோ அதனால் வெற்றி விழாவில் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த படம் கண்டிப்பாக பேன் இண்டியன் மூவி, அதாவது எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகிறதுன்ற ஒரு காரணத்தினால இது பேன் இண்டியன் ஃபிலிம் சொல்ல முடியாது. வரலாற்றின் வலிகளையும் வரலாற்றின் வியப்புகளையும் மறக்கப்பட்ட அனைத்தையும் ஒரு இந்திய பிரஜையும் பார்க்க போகிற ஒரு படம் என்ற ஒரு காரணத்தினால் இது பேன் இண்டியன் மூவி என்று சொல்வதில் நான் மாற தட்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் குரு நாராயணர் கரு ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏட்டா கரூர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் த என்கரேஜ்மெண்ட் யூ கேவ் மீ ஆன் தி ஸ்பாட் அண்ட் யூ டாட் மீ லாட் ஆஃப் தெலுங்கு லைன்ஸ் ஆல்சோ. அது பேசி காட்டமா, கேன் ஐ ஜஸ்ட் சே தட் த தெலுங்கு லைன்ஸ் ஹியர் நவ்? ஈ ஜண்டா பண்டக ஜரகுண்டா కనిపిస్తే కాల్చేయమని నిజాం ప్రభుత్వం హుకుం జారీ చేసింది. ఇయాల మన పానాలు పోయాల్ సరి పరకాలలా భారత జెండా ఎగరాలి. కా జెండా రపరపలు మన ముందు తరాలకు ఊపిరిపోయాలి. ఇంత మరి ఒక పవర్ఫుల్ డైలాగ్లు ఆరంభించి ఒక సీక్వెన్స్ సాంగ్ సీక్వెన్స్ తా వెరీ వెరీ ఇంపార్టెంట్ సీక్వెన్స్ అది నీ పారుంగ. அதுக்கப்புறம் நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ கேமராமேன் சார், ரமேஷ் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். நான் பாபி சுமார் சாரோடைய பெரிய ஃபேன் ஆக்சுவலாக, அவருடைய நண்பரும் கூட. ஆனால் அவர் கூட வேலை செய்கிறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல, இந்த படத்துலையும் வாய்ப்பு கிடைக்கல, ஃபியூச்சரில் கிடைக்கல நினைக்கிறேன். வேதிகாஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹோப் வீல் ஒர்க் டுகெதர் வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இதுக்கு மேலே வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி, தேங்க்யூ. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிறது இப்போ தான் அந்த ஒரு டேர்மே வந்திருக்கு. ஏன்னா ஒர்க்கிங் வித் மகரந்த் தேஷ்பாண்டே அண்ட் டேஜ் சப்ரு, பாபி சிம்ஹா, அஃப்கோர்ஸ் எனவே ஹேட் அ காம்பினேஷன் அவரோட இல்லை, அதுக்கப்புறம் விஜய் அண்ட் எவ்ரி ஒன், வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் விச் இஸ் கோயிங் டு டீச் வாட் ஹிஸ்ட்ரி வாஸ் டு த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன். ஸோ இன் தட் வே ஐ ஆம் ப்ரிவிலேஜ். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அதில் நான் பண்ணியிருக்கேன், முன்ஷி அப்படிங்கிற கதாபாத்திரம். அது அவங்க வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் அவங்க தேடி இந்த கதாபாத்திரம் உங்களை மாதிரியாக இருக்குது, நீங்கள் வந்து பண்ணணும்னு ஜஸ்ட் இன் ஷார்ட் நோட்டீஸ் சொன்னாங்க. பண்ணும்பொழுது நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இது வந்து ஒரு இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி எ ஃபிலிம் டு ரிமெம்பர் ஃபார் அ லாங் டைம் டு கம். ஸோ தேங்க்யூ. I love the city. This was the first time I came to Chennai. What a land of beauty, history and culture. Thank you so much Samavi Creations for giving me this opportunity. Thank you so much producer ji, director ji, everyone did a great job while bringing out this movie in front of you. I play one of those characters in which the part of the sufferings by the woman is demonstrated. I really want to reflect upon the work done by all the women, me, Vedika, Prema ji, Indraja. Everybody reflected the part of sufferings by different class of women. And this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today very easily. Because a lot of women lost a lot so that we can live. And this is what our team is trying to portray. And this is what I hope that we can all show you successfully also.
Thank you so much. I'm very glad to be part of an epic like this. And the first day when I went in for a shoot, I never thought that it will be such a stunning visual. Cameraman has done an amazing job on that, and he's a very nice guy. And thank you, producer and director, for giving me this opportunity. And டைரக்டரை நம்ம அங்கே போய் பார்த்தோன்னே இவர் என்னங்க பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோணும். பிகாஸ் ஹீ இஸ் வெரி காம், கம்போஸ்ட், ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹீ வாண்ட் அண்ட் ஹீ காட் தட் அவுட் ஆஃப் த ஆக்டர்ஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி சார், தேங்க்யூ வெரி மச், யூ ப்ராம்ப்டட் மீ உருது அண்ட் மேட் மீ ஸ்பீக் தட் லாங்குவேஜ். அண்ட் இட்ஸ் அன் அமேசிங் ஃபில்ம் அண்ட் விஜுவலி இட் இஸ் ஸோ ஸ்டனிங். அண்ட் ஆல்சோ ஐ எம் ஷுர் த கண்டென்ட் இன் த ஃபில்ம் இஸ் ஆல்சோ கோன் பி கிரேட் அண்ட் இட் வில் பி அ விஜுவல் ட்ரீட். அண்ட் ஆல்சோ திஸ் எபிக் ஃபில்மில் நான் இருக்கிறேன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்து தம்பி பாபி சிம்மா வேறு இருக்கார், நாங்கள் இப்போ ஹைதராபாத் போகிறனால எனக்கு தெரியும் அந்த ஃப்ளைட்டில் பாபி இருப்பார் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ எம் பீங் பார்ட் ஆஃப் ஆல் த ஃபில்ம்ஸ் வேர் பாபி இஸ் ஆக்டிங். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you. So, பாபி அண்ணா வந்து நான் மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாபி அண்ணனோட, மிரக்கல், வெள்ளராஜா, அதுக்கப்புறம் தடைவுடை, அடுத்து ராகேஷ் என்எஸ் அவரோட டைரக்ஷனில் தடைவுடை. ஸோ அண்ணனோட வந்து நிறைய படங்கள் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் ஒரு நேஷ்னல் அவார்ட் ஆக்டர் அவர். ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் வந்து ஒவ்வொரு எஃபர்ட் போடுவார், பெருசாக அது தெரியுதோ தெரியலையோ அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா எல்லா படத்துலேயும் ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒன்று போடுவார், அதை நேரிலிருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து பாபி அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி தரோன்றது நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் இந்த படத்தோட டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் சார், மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிரிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் சார். பீம் சார் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க சார். அதே மாதிரி நீங்கள் பாடின அந்த லைன் இருக்குல்ல, எனக்கு தெலுங்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் நீங்கள் பாடும்போது ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு ஐ ஃபீல் லைக் போயிட்டு நம்மளும் வந்து அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெரீஃப் மாஸ்டர் வந்து எங்கெங்கெல்லாம் நான் போகிறனோ அங்கெல்லாம் அவரும் வந்து என்னை அவரும் நல்ல வச்சு செய்வார். ஸோ அவருக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ராம்ஜி சார் வந்து நான் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலலாம் அந்த வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா அந்த பாட்டிலலாம் நாங்கள் வந்து டான்ஸு ஸ்கூல்லலாம் வந்து எல்லா கல்ச்சுரல்ஸுக்கும் அந்த டான்ஸு வந்து ஆடி வந்து அட்டகாசம் பண்ணியிருக்கோம். ஸோ சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவாசல் சார், விஜய் சாரை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ஜான் விஜய் சார் பற்றி சொல்லணும், ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவரை இங்கே பார்க்கறதுக்கு. அவர் இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக எங்களை எல்லாரையும் எங்கே போனாலும் என்டர்டெயின் பண்ணுவார். ஸோ சார் ரொம்ப ஹாப்பி சார் இந்த படத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ரோலில் உங்களை பார்க்குறதுக்கு. உங்கள் கூட சேர்ந்து நடிக்கிறோம் சார். ஏன்னா பாபி என்ன சொல்லிகிட்டே இருப்பார், அவர் கூட நடிக்கணும்டா ஒரு படம் இப்போ தெரியும்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் அவர் கூட நடிக்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான் என்னன்ட்டு. ஸோ இந்த படத்தோட ரசாகர் டீமுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். அண்டு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி, டேக் கேர். அண்டு இந்த படத்தை நல்லபடியாக சேர்த்துருங்க. ஸோ தேங்க்யூ.